புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மதுரையில் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஐபிஎஸ் மீசைராஜு அலை சீதா ராமராஜு இப்பொழுது ECR பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியுள்ளார். மீசைராஜு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். எந்த என்கவுண்டரா இருந்தாலும் அவர் சட்டப்படி பண்ணுவாரு. மதுரையில அவரோட பர்சனல் நம்பரை அனௌன்ஸ் பண்ணி மக்களுக்கு நெருக்கமாயிருக்காரு. மீசைராஜு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது கூட சென்னை மக்களுக்கு ரொம்பவே தைரியத்தை கொடுத்திருக்கு. குற்றவாளிகள் இனி நிம்மதியா தூங்கவே முடியாது. மீசைராஜு வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் குற்றவாளிகளை பாக்குற மாதிரிதான் பாப்பாரு. ஆனா சென்னை ரொம்ப பீஸ்ஃபுல்லான சிட்டி. மீசைராஜுக்கு இங்க பெருசா வேலை இருக்காதுன்னு சில பேர் நினைச்சா, இப்ப சிட்டில ட்ரக்ஸ் அதிகமா இருக்குன்ற காரணத்துக்காக அவரை பர்சனலா CM தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காருன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆனா சென்னை சிட்டில என்ன இடத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாருன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. சொல்லுமா, போய் சேர்ந்துட்டியாடா? வீட்ல தான் இருக்கேன். எல்லாம் அடிக்கியாச்சா? எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஜாயினிங். இந்த டைமுக்கு கல்யாணம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் பொண்டாட்டி அடுக்கிறதுக்கும் வேலைக்காரங்க அடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பா? விடுமா, எல்லாம் நினைக்கிற மாதிரி நடந்துருமா? என்ன சாதாரண விஷயம் இல்லடா கல்யாணம். அதனால அம்மா வேற நம்பர்ல இருந்து கால் வருது, நான் உன்ன அப்புறம் கூப்பிடுறேன். ஆ, நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன், நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்க. சரிடா. ராஜு சார், இந்த பெட்ரூம் ஹாலில் மாட்டிடு. ஓகே சார். மேலே எல்லாம் செட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க சார். முடிச்சிருவாங்க சார். ஹலோ. ஹலோ, மீசை ராஜு சாரா? ஆமாம், சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேஷ், கோவளம் ஊருக்குள்ளேருந்து பேசுகிறேன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்கன்னு கால் பண்ணேன் சார். சரி, சொல்லுங்கள் என்ன விஷயம் சார்? இங்கே கோவளம் பிரிட்ஜு கிட்ட கொஞ்சம் பேர் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஓவரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். போலீஸ் கிட்ட சொன்னா பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் டிவியில உங்களை பத்தி பார்த்தேன், அதான் உங்களுக்கு கால் பண்ண சார். இந்த நம்பர் யாரும் உங்களுக்கு கொடுத்தா? நீங்க பழைய ஊர்ல இருக்கும்போது இதே நம்பர் வச்சிருந்தீங்கன்னா ஃபோன் பண்ண சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். நீங்க எங்க இருக்கீங்க? கோவளம் பிரிட்ஜு கிட்டே தான் சார் இருக்கேன். ஓகே.
யாரா இருப்பாங்க? எதுக்கு என் மீச மேல கை வச்சானுங்க? அது யாரா இருந்தாலும் சரி, அவனுங்க முடிவு என் கையில தெரியல. மீசராஜ் சார் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாரு. அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னு மதுரையே சொல்லுது. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன மீசராஜ் வருவாருன்னு பார்த்தா மீசல்லாத ராஜு வந்திருக்காரு. வாய வச்சுட்டு சும்மாறியா? வாய போலாம். மீசராஜு, வெல்கம் வெல்கம். மீசராஜு தானே? எஸ் சார். மீசையே இல்லாமல் மீசராஜு எப்படியாவ? முதல்ல மீசையை காட்டு, அப்போ தான் நம்புவேன். சார், அதை ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் போச்சா? போகோ. அதனால தானா ஏன் மீசை மேலே நான் கை வைக்க மாட்டேன், வேற ஒருத்தன் கையில் கொடுத்துருவேன். உட்காரு உட்காரு. என்ன, நான் பேசினதை வச்சு பயந்துட்டல? நான் அப்படித்தான் பயமுறுத்திக்கிட்டே இருப்பேன். எது எப்படியோ நீ கூலான ஒரு சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்திருக்க. என்ஜாய். இல்லை சார், கோவளம் ஏரியாவில் ஏதோ ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த கேஸை டேக் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். கிருஷ்ணா ரிப்போர்ட்டிங் சார். வந்துற சார். இந்த ஸ்டேஷன்ல எத்தனை நாளா இருக்கீங்க? 2 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். எங்க ட்ரக் டீலிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? 1 இயர் பேக் கொஞ்சம் சின்ன பசங்க கிடைச்சாங்க சார், ஆனா அவங்களுக்கு எங்க இருந்து வருதுனே தெரியல, அதனால விட்ட சார். யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார், சின்ன பசங்க தானே, அதனால விக்டிம்ஸ் னு கன்சிடர் பண்ணி விட்டுட்டேன் சார். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வேற எதுவும் நடக்கல சார். என்னாச்சு சார்? உங்களை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் சார். நான் உங்க மீசைக்கு பெரிய ஃபேன் சார். நீங்க மீசை எடுக்காம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பீங்க சார். மீசை இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டைலே. அதான் கோவலம் சிலம்மா? ஆமா சார், அதுதான் கோவலம் குப்பம். பயங்கர மோசமான இடம் சார். சார், எதுவும் நினைச்சுக்கலாம்னு ஒன்று கேட்கட்டுமா? மறுபடியும் நீங்க மீசை வளர்ப்பீங்களா சார்? ஃபீல் பண்றாரோ. என்கிட்ட மீச இல்லைன்னா யாரும் என்கிட்ட வேலை செய்ய மாட்டீங்களா? ஒவ்வொருத்தரும் மீச 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 என்கிட்ட. அது ட்ரிம் பண்ணும்போது பை மிஸ்டேக் இப்படி ஆயிடுச்சியா? கழுத்தில் போர்டு மாட்டிக்கணுமா? உங்க இன்ஸ்பிரேஷன்ல தான் நானும் மீச வளர்க்க ஆரம்பிச்சேன் சார். இனி மறுபடியும் கேட்க மாட்டேன், சாரி.
இப்ப சொல்லுங்க கோவலத்தை பத்தி. ஜாத்தரா முதலாச்சிடா காலமே வரப்போதுடா பாத்துல கடல் பாறடா நீந்துதே வலமீனுடா. இப்போ வரைக்கும் கடலை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்பாவி மக்களை பற்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அவங்கள இறையாக்குற பெரிய மீன்களும் இங்கே இருக்கும்ல? நிறைய இருக்கு சார். ஆனால் அவங்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு சுறா மீன் இருக்கு. அந்த சுறா மீன் தான் கருணா. கோவலத்துக்கே இளவரசன் ஃபீல் பண்ணுவா சார். கருணா பேட்டைக்குள்ளே நடந்தானா எல்லாரும் எழுந்திரிச்சு கும்பிடு போடுவாங்க. மரியாதையில் இல்லை சார், பயத்தில். உக்காருங்கடா. சேர் போடணுமா? இவனுக்கு எவ்வளவு பவர்னா பார்வையிலேயே மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணும். என்னடா ஏதோ பிரச்சனை நடக்குதாமே. அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, சின்ன சின்ன மேட்டர் தான். அவள் தான், எல்லாரும் நீங்க தான் பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. கருணாவுக்கு மனுஷங்க ரத்தமும் மீனோட ரத்தம் எல்லாமே ஒண்ணுதான் சார். நிறைய பேர் போலீஸ்க்கு பயந்து எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவ மட்டும் நம்ம முன்னாடியே கொலை பண்ணிட்டு கேஷுவலா போவான் சார். இது எல்லாத்தையும் விட பொம்பளை சோக்கு வேற. கட்டைக்கு புடவை கட்டினாலும் விட மாட்டான். எலெக்ஷன் டைம்ல போலீஸ்க்கு தெரியாம சிட்டி மொத்தமும் பணம் சப்ளை ஆகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் கருணா தான். அவங்கிட்ட யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க? கருணாவுக்கு ரைட் ஹேண்டு சங்கர். கருணாவை பத்தி இன் அண்ட் அவுட் தெரியும்.
ஏரியா பசங்களுக்கு ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் எல்லா தப்பையும் அவங்கள வச்சு பண்ண வைப்பாங்க. ஆனா கோவளம் ஏரியா ஆளுகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா வெளியில இருந்து கான்ட்ராக்ட் கில்லர்ஸை இறக்குவாங்க. அதே மாதிரி ஃபிஷிங் ஹார்பர் அப்பு அண்ணா, கமிட்டி மெம்பர் சின்ன வீதி ராமு, டிரைவர் கோட்டி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க சார். இந்த கருணா இந்த மாதிரி தயாராகிறதுக்கு மெயின் காரணம் அவங்க அப்பா வீரபத்ரன் தான் சார். படகுல மீன் வேட்டைய ஆரம்பிச்சவன் மொத்த ஆர்பரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். அவன் தாத்தா சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி கோவளம் மொத்தத்தை அவன் பையன் பேருக்கு எழுதி வச்சிட்டான் சார். இதை விட கோளாறு என்னன்னா, அவன் உயிரோடு இருக்கும் போதே கோவளத்துல அவனுக்கு ஒரு செலை வச்சிட்டான். என்னோட சிலையை நான் திறக்க போறேன். இப்போ அவங்க அப்பா சைலண்ட் ஆயிட்டானா? தொழில் தான் சார் பண்றது இல்ல, ஆனா அநியாயம் பண்றதை நிறுத்தல. எனக்கும் தெரியல சார். உள்ள பிஸியா இருக்காரு. அது இல்லையா, முக்கியமான விஷயம். அவங்கள உள்ள அனுப்பியா? ஓகே சார், போமா. சின்னி வாமா. சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? வணக்கம் சார், என் பேரு சுஜாதா. இங்க கோவலத்துல குப்பத்துல இருக்கு சார். நீங்க நியாயமான ஆபீசர்னு கேள்விப்பட்டேன், அதான் நியாயம் கிடைக்கும்னு வந்தேன் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெளியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. அது இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு சார். 3 மாசம் ஆச்சா? உட்காருங்க. சரி, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் புருஷன் பேர் வாசு. 3 மாசமா அவர் எங்க போனார்னு தெரியல சார். மிஸ்ஸிங் கேஸ் போட்டேன், ஆனா யாரும் எதுவும் சொல்லல சார். சார், நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது சார். இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் நிறைய வரும் சார். அவங்க கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க, அப்புறம் கொஞ்சம் நாள்ல திரும்பி வந்துருவாங்க. இதுக்கு இடையில இவங்க பதட்டப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. என் புருஷன் மீன் பிடிக்க போல சார், கருணா கிட்ட வேலை செஞ்சிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஆளை காணும். என்ன நீ புலம்புறத பார்த்தா உன் புருஷன் பொழைக்கிறத விட டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போலான்னு நினைக்கிற போல இருக்க. சரி, நாங்க என்கொயரி பண்ணிட்டு போன் பண்றோம், நீ கிளம்பு. கிருஷ்ணா, புருஷன் இல்லனா இந்த மாதிரி பொண்ணுங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இந்த உலகமே பொம்பளை சுகத்தை தான் சந்தோஷமா நினைக்குது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேமா. அதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா டைரக்டா எனக்கே கால் பண்ணுங்க. ஓகே, நீங்க கிளம்புங்க. சுஜாதா, அடுத்த முறை வரும்போது குழந்தைய ஸ்டேஷனுக்குலாம் கூட்டு வராதீங்க. இது பாதுகாப்பான இடம் இல்லையா சார்? எது எப்படியோ சார், இப்பவே இவ தெரிஞ்சுக்கிட்டா தானே நாளைக்கு தைரியமா இருப்பா. இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாளே. என்ன நீங்களே பாருங்க சார்,
மீசைய ட்ரிம் பண்ண சொன்னா மீசைய அறுத்து என் கையில குடுத்துறா சார். ஆமாடா மீச உனதுதான் மீச இருக்குதா போனா பிரச்சனை இருக்கீங்க சார். மீச முளைச்சதுல இருந்து வளர்த்துட்டு இருக்க சார், மானத்தை வாங்கிட்டா சரிவா. டேய் இப்ப சும்மா இருக்கீங்களா இல்லையா? பிரச்சனை பண்ணீங்க, உள்ள தூக்கி முட்டிக்கு முட்டி ஏதோ பிரச்சனை நடக்குது, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் சார். டேய் ஓரமா சார், பகர சார். டேய் சார் ஒண்ணும் இல்ல சார், இவன் மீசையை ட்ரிம் பண்ண போனானா, இவன் மீசையை ஷேவ் பண்ணி இவன் மீசையை கையில குத்துட்டானா, இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பி வையா. ஒன்றும் இல்லை சார், சின்ன பெட்டி கேஸு, பார்பர் ஷாப்பில் யாரோ மீசி எடுத்துட்டாங்களா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான் சார். அந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலை கொண்டு வரட்டுமா? அவனுங்களை உள்ள கூப்பிடு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு சார்? நம்ம ஆளுங்களை டீல் பண்ணிடுவாங்க. கொண்டு வரேன் சார். டேய் இங்க பார்பர் யாரு சார்? நான் தான் சார். உள்ள வாயா, இவங்க டீடைல்ஸ் எல்லாம் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏய் போடறே, ஓடிட்டு உள்ள வாயா. முன்னாடி நேத்ராத்திரி எங்கடா இருந்த? நேத்ராத்திரினா சார், முந்தா நேத்ராத்திரி கூட என் வீட்டில் தான் இருந்தேன். நேத்ராத்திரி கோவலம் பிரிட்ஜ் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சார்? நான் நைட்டு கோவலம் பிரிட்ஜ் கிட்ட போவே இல்லை சார், அது கர்ணானா பிளேஸ் சார், யாரையும் அங்கே வர விட மாட்டாங்க, அவங்க அங்கே தான் சார் சரக்கே அடிப்பாங்க. அங்கே பாருங்க சார், ஒருத்தன் மீசி ஏற்றதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிக்கிறான், அவனை தூக்கி உள்ளே வைங்க சார். ஆமாம், என்னையா சார் அடிக்கிறீங்க? நான் ஏதோ ரேப் மர்டர் பண்ண மாதிரி ஆஃப்டர் ஆல் அவன் மீசி ஏற்ற அவ்வளவுதானா? ஆஃப்டர் 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 மீசி ஏற்ற உடுக்குது ஆஃப்டர் அது ஆஃப்டர் வேல்யூ தெரி போட உடுக்கு, அது போன உடுக்கு அவமானம். அது மீசி கேவலமா பாப்பியா, அது எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்ப்பாங்க தெரி போட உடுக்கு தெரியுமாடா? தேவையில்லாம சார், நீங்க கேட்ட ஃபைல் சார், மர்டரோ கற்பழிப்போ பண்ண மட்டும் தப்பு இல்ல, அடுத்து உங்க ஃபீலிங் ஹர்ட் பண்ணாலும் தப்புதான், புரியுதா? ஓகே சார. டேய் நில்லு சார், இவனும் கோவலன் குப்பத்தை சேர்ந்தவனா? அந்த கருணா கிட்ட டிரைவரா வேலை செஞ்ச கோட்டி இவனும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஏண்டா அந்த கோட்டி எப்படா பார்த்த? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கோட்டிக்கு போன் பண்ணி சார் ஸ்டேஷனுக்கு வர சொன்னு சொல்லு. அவன் போன் நேத்துல இருந்து கிடைக்கவே இல்லை சார், எங்கேயாவது போயிருக்கான? அது இருக்கட்டும், அந்த கருணாக்கும் கோட்டிக்கும் ஏதோ பிரச்சனை வந்துச்சுல்ல? என்ன பிரச்சனை? மீச ராஜு சார் கேட்டுட்டு இருக்காரு, பேசுடா. அவரு வேற வந்திருக்காரா? என்னடா சுத்தி பாக்குற, இவர்தான் மீச ராஜு சார், இப்ப மீச இல்ல. சாரி சார். கோட்டி ரொம்ப நல்லவன் சார், அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுல இருந்து கருணா கிட்ட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான், அப்பப்போ கேரம் போர்டு விளையாடுவான், எப்ப பார்த்தாலும் மீனாட்சி பின்னாடியே சுத்துவான். பெட்ரா கொஞ்சம் ஜாகிரதையா விளையாடுறா.
டேய், அந்த ஷாட் உழாதரா. இதாங்க வை. தெரியுமா தெரியாதா, அண்ணன் டபுள் ஷாட்லாம் செம்மையா போடுவாரு. ஒரு காயனை வச்சு இன்னொரு காயன் அடிக்கிறதுல அவன் கில்லின்னு எனக்கு தெரியும்டா. டேய், பணம் அடுத்த வாரம் தரோம். டேய் மண்டப்பையில தோத்ததுக்கு அப்புறம் கடன் விஷயம்லாம் போக கூடாது. காசு எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு போ. என்னடா ஓவர் பேசுறா, காசு தர முடியாது, என்ன பண்றியோ பண்ணி. பணம் அவனு கொடுத்த வேலை கிளம்பு விடுறா. எதுக்கு சண்டை? என்னடா கருணா, நான் என் டிரைவர் ஆள் சரிண்ட திமுறா. சோத்துட்டு கடன் வைக்கிறதுக்கு ஆட வரானு. மாமா சாயங்காலம் பார்ட்டி இருக்கே, நம்ம படகு கிட்ட வந்துரு. ஓகே, மீனாட்சியை பார்க்க போறேன்டா, இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், அது என்ன கவர்மெண்ட் டியூட்டியா? ஏதோ போகலன்னா வேலை போற மாதிரி ஃபீல் பண்ற. அந்த சைடு ஏதாவது இருக்குதா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்பப்போ என்னை பார்க்க ஹார்பர் கவரா? ஏதோ ஒன்று நடக்குது, பார்ப்போம். வாங்கடா ஆடலாம். காயின் உள்ள மாதிரி ஈஸியாக மீனாட்சி ஊந்துருவான்னு நினைக்கிறான் போல. பார்க்கையில் மனசாட்சி மனசாட்சி என்னை கொல்லுதே. அழகாய் வந்தாயடி கண்ணுக்குள்ளதான், அழகாய் செய்தாயடி என்னை பொம்மையாய். கடலாய் பொங்கினேனே உன்னை காணவே, தெரியவில்லையே உலகமே மறந்ததே. எனக்கு கொஞ்சம் புல்லட் ஓட சொல்லி தெரியா? அர்த்தம் அழகானதே, உங்க அப்பா உன்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாரு. இங்க வர வந்தாரா? அவருக்கு எதுவும் வேலை இல்ல. சரக்கு வந்துட்டு பாரு, நான் பாத்துக்கறேன். இங்க பாரு கோட்டி, பானையில மீன் குழம்பு வச்சிருக்கேன். ராத்திரி கூட அதுதான் கேக்குதா கோட்டி? அதுன்னா ரெண்டு பேரும் நடுவுல என்ன வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்க மாட்டோன்னு சத்தியம் பண்றீங்களா? எங்க அக்கா தங்கச்சி பிரச்சனை உனக்கு என்னதுக்கு? உங்க அப்பா தேடுறாரு, போய் என்னன்னு பாரு. கிளம்புறேன் கிளம்புறேன். சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சாமி
உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு, புதுசா வேலை ஏதாவது தேடலாம்ல? நீ என்ன வேலை பாக்குற? நான் ஆர்பருக்கு வெளியில ஒரு சின்ன கடை போட்டிருக்கேன். மாசம் மட்டும் நல்ல வருமானம் வருது. டாக்ஸ் கட்டுறியா? வருஷத்துக்கு அப்படி அப்படின்னு போக தானே செய்யும். போகாம எப்படி? என்ன மாதிரி ஆளெல்லாம் வாழணும்ல? எனக்கு ரேஷன் ஃப்ரீ, உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி ஃப்ரீ, மாசத்துக்கு ஒரு வாட்டி பென்ஷன் ஃப்ரீ. இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க சரக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கும்டா. சரி விடு, அதுக்கு தான் என் பையன் இருக்கானே. நீங்கள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படும் போது அப்போது நான் ஜாலியாக இருக்கணும்ல? இந்தா வெட்டி பேச்சு. அமிர்த மாதிரி இருக்கிற சரக்குக்கும் மரியாதை இல்லை, கடவுள் மாதிரி இருக்கிற இந்த சாமிக்கு மரியாதை கொடுறா? பேர் சாமின்னு சாமி மாதிரி ஃபீல் பண்ணாத. குடிச்சுட்டு வீட்லேயே போடு, ரோட்டில் எங்கேயாவது விழுந்து கிடக்காத. எப்பவும் கிரீட்டிங் கார்டை வண்டியில் வச்சுட்டு தான் சுத்துறது ஐடியாவா, இல்லை உன் ஆள்கிட்ட கொடுக்க போறியா? கொடுக்கலாம் தாண்டி நினைக்கிறேன், ஆனால் தைரியம் வரமாட்டேங்குது. இப்படியே தைரியத்துக்காக காத்துக்கிட்டு உன் ஆள் வேற யாரையாவது கட்டிட்டு போகட்டும். என்னடா ஜெயில், நான் பயமா இருக்குன்னு சொன்னீங்களா? அண்ணா, நான் இப்போதானே போயிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குண்ணா, இப்போ வரைக்கும் நான் ஜெயிலுக்கெல்லாம் போனதில்லை. வீடுங்க சீமா தம்மன் கோயில் பக்கத்து சந்தில தானே இருக்கேன். எங்க படுத்துங்குவ? வீதியில தானே படுத்துங்குவேன். அவசரத்துக்கு போகணும்னா? ரெண்டுமே கடல்ல தானா. ஏண்டா படுக்கிறதுக்கு இடம் இல்லை, பாத்ரூம் போகணும்னா வெளியே போகணும், திங்கிறதுக்கு சோறும் இல்லை, அதே ஜெயில்னா எல்லாம் இருக்கும்ல. இப்போ வீடை விட ஜெயிலில் நிறைய சௌகரியமாக இருக்குண்டா, பேலஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவோடா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. நம்ம சரக்கோட ஒரு ஷிப்பு வரப்போகுது, அந்த சரக்கை நீங்கள் நடுக்கடலில் இறக்கிட்டு அதை போலீஸ்க்கு தெரியாமல் நம்ம குடோனுக்கு எப்படியாவது கொண்டு வந்துருங்க. நீங்கள் யாரும் போலீஸ்க்கு பயப்பட மாட்டீங்கல்ல? கர்ணா ட்ரக்ஸ் டீல் பண்றானா? பசங்க சொன்னாங்க சார், எனக்கு பெருசா தெரியாது. கிருஷ்ணா சார், அந்த ஷிப் எந்த போர்ட்டுக்கு வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, எனக்கு மொத்த டீடைல்ஸும் வேணும். ஓகே சார். கருணா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் மீனாட்சி. தினமும் உன்னை பார்க்கணும்னே ஹார்பருக்கு வருவேன், ஆனா நீ என்னை பார்த்ததே இல்லை. அன்னைக்கு யாரோ தப்பு பண்ணப்போ அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தல, அப்ப நான் அங்கதான் இருந்தேன். கம்யூனிட்டி ஹால் கிட்ட உன்னை எல்லாரும் பெருமையா பேசும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுச்சு. நீ புல்லட் ஓட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டியும் புல்லட்டை ஓட்டணும்னு தோணி இதோ நம்ம கோட்டிக்கிட்ட கேட்டு உன் வண்டியையும் ஓட்டின, அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு தோணுச்சு. இல்லை, ஏதோ சாதாரணமாக கேட்டேனா, அதனாலதான். கருணா, உனக்காக கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ லவ் யூ.
ஏய் ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? மீனாட்சி காடியும் ஃப்ளவரையும் கர்ணா கொடுத்தாளா இல்ல கோட்டி கொடுத்தாளா? சொன்ன கேட்க மாட்டீங்களா? கர்ணாக்கு தான் சார் கொடுத்தா. டேய் ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த கர்ணா மேல உனக்கு என்னடி லவ்? அவன் ஒன்னும் நல்லவனே கிடையாது. உன் மாமா காணாம போனதுக்கு அவன் தான் காரணம் தெரியும்ல. ஏய் தேவையில்லாத கதையெல்லாம் இங்க சொல்லாத. கருணா என்ன லவ் பண்றாங்கிறதுக்காக பொறாமப்படுறியா? சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு பேசுறது ஏண்டி? ஓம் புருஷன் உன்ன விட்டுட்டு போனதுக்கு கருணாவை லிங்க் வச்சு பேசுற? பின்ன நீ சந்தோஷமா இருந்தா நான் ஒப்பாரி வைக்க போறேன் பாரு. அவங்க பாசம் வைக்கிற மனுஷங்க இல்ல மீனு, என்ன நம்பு. கோட்டி, இன்னொரு வாட்டி நீ இப்படி கோழி மூட்டி வச்சனா கருணா கிட்ட சொல்லிடுவேன். எங்களுக்கு நடுவுல யார் வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். அந்த கருணா யாருன்னு தெரியுமா? இந்த பேட்டைக்கு கருணா ஹீரோ. அப்ப உனக்கு ஹீரோ என்ன நினைப்பா? ஏய் நீ யாரா என் வீட்டுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண? முதல்ல இங்க இருந்து வெளிய போடா. ஏய் கோட்டி, நீ நீயாகவே எப்பொழுது முன்னோடுதான் வளைகிறேன் குழைகிறேன் சிரிப்பிலே. எதுவுமே புரியல கண்மணி. நானே நானாய் வாழ்ந்தவன் ஞாபகம் ஞாபகம் உன்மேலே என் வாழ்க்கையும் மாறாதா என் அன்பே பேரன்பே. மீனாட்சி உங்களை பார்க்க வந்திருக்கேண்ணா. மீனாட்சின்னு பேரை சொல்லி அடப்பு புறப்பாய்த்து இனிமே மேடம்னு கூப்பிடு. சாவி, மீனாட்சி வீடு பக்கத்துல தான் உன் வீடு. நீ போய் அவளை கூட்டு வா. இந்த டைம்ல போய் சார். இங்கேறா, மறுபடியும் கொண்டு போய் விடணும். என்ன நீங்களும் போய் கூட காராசேவும் மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சாயங்காலம் அடிக்க போறோம்ல, கண்டிப்பா அதுக்கு யூஸ் ஆகும். டேய் ஸ்வீட்டோட விட்டுறாதடா, மற்றதையும் கரெக்ட் பண்ணு. ஆ சரிடா. அக்கா அக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. என்னடா உன் பர்த்டேவா? இல்லைக்கா, கர்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. அக்கா
ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அண்ணா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும்ண்ணா. என்னடா மீனாட்சி ஃபோன் பண்ணிட்டே இருக்குண்ணா. சாயங்காலம் பிரிட்ஜு கிட்ட வந்து மீட் பண்றேன்னு சொல்லு. என்ன கிளம்பு. என்னடி அத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? என்ன நடந்துட்டு தெரியுமா கருணா? என்ன நடந்தது? நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போற? புரியல கருணா. இப்ப ஜோக் அடிக்கலாம் நேரம் இல்ல. சொல்லு என்ன இதெல்லாம்? உன்கிட்ட நான் ஏன் ஜோக் அடிக்க போறேன்? திடீர்னு இன்னைக்கு ஒரு பெரிய சம்பந்தம் வந்துச்சு. அப்பாவும் ஓகேன்ட்டாரு. 3 மாசத்துல கல்யாணம். என்ன பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? அப்ப நிஜமா என்னை விட்டு போக போறியா? கருணா நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணேன். நான் சொல்றது புரியலையா? என்னடி காதலாது, நீ என் கூட படுத்ததே பெரிய விஷயம். உனக்கு வேணா பணம் தர, ஒரு நல்ல வீடு வாங்கி தர, உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டி. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? ஏய் மழை பெய்யுது, வா போலாம், வா போலாம். பணத்துக்காக உன்கிட்ட வந்தேன்னு நினைச்சியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? என்னடி சவுண்ட் மாறுது? ஏடா சவுண்ட் மாறக்கூடாது. உன்ன மாதிரி என்கிட்ட படம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன்ன போய் ஹீரோ நினைச்சு பாரு. நான் எப்பவுமே ஹீரோ தான். உனக்கு தான் ஹீரோயின் ஆகற அருகத கிடையாது. ஓடி. என்ன மாதிரி பண்ண நீ மோசம் பண்ணதா? நாசம போயிடுவடா, வீணா போயிடுவடா. பத்தினி மாதிரி பேசுற. உங்க அப்பா எவ்வளவோ பொய் சொல்லி தாண்டி உன்ன பெத்து எடுத்திருக்கான். போய் என்ன சொல்ற திருட்டு முண்டை? உன் தாத்தாவை போய் கேளுடா என்னென்ன பண்ணி உன் அம்மா பிறந்தான்னு. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னடி காதலிக்கிறது? நீ என் கூட படுத்ததே பெரிய விஷயம். மீனு மூணு நாளா நான் பாத்துட்டு இருக்கேன். என்னடி பிரச்சனை உனக்கு? என்னடி இவ கண்டுக்காம போறா? அண்ணா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம மீனாட்சிய கருணா விட்டுட்டாராம். அவர் விட்டுருவாரு எனக்கு எப்பயோ தெரியும்டா. இதுதான் தெரியாம ஜிங்கு ஜிங்குன்னு சுத்துச்சு. ஹே மீனாட்சி. பொம்பளைங்க நிலைமை இவ்வளவுதான்டி. யாரு காதலிக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு, யாரு ஏமாத்துவானுங்களோ அவனுங்களதான் நம்புவோம். மீனுக்கு பிடிக்கணும் மீன் வாங்கினேன். அவளுக்கு குழம்பு வச்சு கூட. அப்புறம் சரி. ஏய் படிக்காம என்னாடி சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க? என்னம்மா ஓ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க எதை வைக்க சொன்னா எங்கெங்கே கொண்டு போய் வைக்கிற? மீனாட்சி, மீனாட்சி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இஷ்டம் இருந்தா வேலை செய்யலன்னா கிளம்பிப்போ. சரி சார். ஹலோ கோட்டி. ஆ மேடம் சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வர முடியுமா? தனியாவா? ஏதாவது பிரச்சனையா? என்ன
அது நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. 6 மணிக்கு டேவிடோட படகு கிட்ட இருப்ப. சரி, அப்ப நான் அங்க வந்தறேன். மாமா, டேய் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? டேய் டேய் சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் நம்ம நாளைக்கு உட்கார்லாம்டா, இன்னைக்கு மீன் வரடா. ஓஹோ, அதுக்குள்ள ஃபிட் ஆயிட்டீங்களா? டேய் நஞ்சண்டா, கஷ்டத்துல இருக்கும்போது மட்டும் ஃப்ரெண்ட் தேவை. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா ஃப்ரெண்ட் அப்படியே ஓரம் கட்டி விட்டுருவீங்களா? அவன் ஃப்ரெண்ட் தானடா, ஏதோ கஷ்டத்துல இருக்கா? ஓ என்னடா நீ, நான் போவாங்க. ஓ, நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டி பண்றீங்களா? வந்துட்டா. சரி கோட்டி, அப்ப நான் அதெல்லாம் ஒண்ணுல நீர் பார்த்தல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்ட்டி பண்றீங்களான்னு ஓய், நீங்க இங்கே குந்துங்க, நான் எந்த எத்தனை ஓரமா போறேன். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைங்க. பாடடே பாட ஃப்ரெண்ட் வந்துட்டா. இருந்த வாய், எத்தனை நாள் இப்படி கவலைப்பட்டுட்டே இருப்ப? குடி. எனக்கு வேணாம், நீ குடி. பசங்க லவ்ல தோத்துட்டாங்கன்னு வையே, ஒன்னு தாடி வளர்ப்பாங்க இல்ல சரக்கு அடிப்பாங்க. உனக்கு தாடி வளர வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை ட்ரை பண்ணு. வேண்டாம். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே ஈஸியா வந்துடும். மனசு விட்டு பேச முடியும். சரி, உனக்கு வேணா குடி, இல்லைனா விட்டுற. முதல் தடவை சரக்கு அடிக்கும் போது எல்லாரும் சொல்ற முதல் டைலாக் இதான். வேண்டாம் வேண்டாம். இது ரெண்டாவது டைலாக். குடி, இங்க பாரு, நிம்மதியா குடி, ட்ரை பண்ணு. இப்போ உன்னை மீனு கூப்பிடலாமா இல்ல மேடம் மேடம்னே கூப்பிடணுமா? இன்னொரு பெக்கு ஊத்துறியா? அத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ எவ்வளவோ சொன்ன, ஆனா நான் தான் எதையுமே கேட்கல. உன்னை அவமானப்படுத்தியிருக்கேன் கோட்டி, சாரி. இப்போ இந்த சாரிகிரிலாம் எதுக்கு? மீனுனே கூப்பிடுறேன், சரியா? ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு நான் அவனை லவ் பண்ணேன். பேட்டைக்கு அவன் ராஜா, நான் ராணி நினைச்சேன். சிச்சி, ஓவரா பண்ணிட்டேன். நீ ராணியா இருக்கிறதுக்கு, அவன் ராஜாவா இருக்கிறதுக்கு, இது ஒன்றும் ராஜாங்கம் கிடையாது, இது கோவலம். பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க, அவ்வளவுதான். அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவன் வீட்டுக்கு போய் வரப்போற பொண்டாடிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவன் ஏதாவது பண்ணி ஆகணும். விட்டு தள்ளு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? விடு, என்ஜாய் பண்ணு. டே கோட்டி, நீ எப்ப வந்து யாரையாவது லவ் பண்றன்னா நல்லவங்களா பார்த்து பண்ணுடா. என்ன மாதிரி ஏமாந்து போயிடாத. நான் என் லவ்ல ஏமாறல, ஆனா நினைச்ச மாதிரியே நடக்கல. அப்படியா? யாரு, என்னாச்சு? நான் ஹார்பர்ல இருக்கும்போது தினமும் என்னை பார்க்க ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு எனக்காக தான் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு ரொம்ப இஷ்டம். புல்லட் கற்றுக் கொடுக்கும்போது கூட என் கூட சேர்ந்து சுற்றுறதுக்குன்னு நினச்சேன். ஆனால் புல்லட்டை விரும்பவா நினைக்கல. அதனால தான் நான் ஏமாந்து போயிட்டேன். நினச்சது நடக்கல, அவ்வளோதான். இப்போ எப்படியும் செகண்ட் ஹேண்ட் ஆகிட்டேன்னு சான்ஸ் எடுத்துக்க பார்க்குறியா? அப்படி நினச்சிருந்தா வச்சுக்கவான்னு டைரெக்டாக கேட்டிருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு இப்போ நேரடியாக கேட்குறேன். நீ ஒத்துப்பியா சொல்லு. நான் அவன் கூட படுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ வெளியில் காவலுக்கு நின்னல, நீ தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனேன். கட்டிக்கலாமான்னு கேட்டா அவனோட காதல் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த. இப்போ உண்மை இல்லை, நீ தெரிஞ்சுக்கிட்ட. அதுக்காக நீ செகண்ட் ஹேண்ட் ஆகிடுவே என்ன? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கும்னா அங்கே வேலை செய்யறத கூட விட்டுறேன். ஹாப்பியாக ஒரு போட்டை நம்ம லீஸுக்கு எடுப்போம், சொந்தமாக வியாபாரமும் பண்ணுவோம், ஓனராக இருப்போமே. கோட்டி, இப்போ நீ சொன்ன மாதிரி நாம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா நீ கோவத்தில் பெட்டில் அவன் நல்லா பண்ணனா இல்லை நான் நல்லா பண்ணனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டனா நான் என்ன சொல்லணும் நீயே சொல்லு. நான் யோசிச்சு சொல்றேன். அதுல கூட நான் தான் முதல்ல இருப்பேன். இந்த க்வெஸ்சனே வராது. முதல்ல ஒரு பெக் அடி, ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். கோட்டி கிட்ட நீ இப்ப பேசிட்டு இருக்கல்ல, எப்பவும் உன் நினைப்புதான்.
ஒரு வாட்டி அவனை பத்தியும் யோசிடி. உனக்கு வேணா பணம் தர, ஒரு நல்ல வீடு வாங்கி தர, உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? அப்ப அவன் காதல் உண்மை நினைச்சிட்டு இருந்த, அப்புறம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நீ செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவே என்னடி காதல்? அது நீ என் கூட படுத்ததே பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணிக்கிறியான இப்ப டைரக்டா கேக்குறேன், நீ ஒத்துப்பியா? கோட்டி, கருணா கிட்ட இருந்து வேலையை விட்டுடுவேன்னு சொன்னல்ல, வேலையை விட்டுடு. முடிவு மீனாட்சி கோட்டி பையனுக்கு விழுந்துச்சு தெரியுமாண்ணா? இவ்வளவு ஈஸியா விழுந்துரும் தெரிஞ்சுதான் நானே ட்ரை பண்ணிருப்பேன். ஏய், உங்க வாழ்க்கையில பேச இவ்வளவுதான் இருக்கா? நாளைக்கு கோட்டியை பிடிக்கலன்னா உன்கிட்டயும் வருவேன். கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல வச்சுப்பியா? இப்பதான் போட் வந்து போன் பண்ணாரு, லீஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தலாம். வா உட்கார்.
என்னடா பாக்குற சேர் போடு. என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதடா திருட்டு பயல மேடம் மேடம்னு சொல்லிட்டு இப்ப வண்டியில வச்சு சுத்திட்டு இருக்கியா அவ கூட ஊர்ல எல்லாம் சேர்ந்து ரொமான்ஸ் பண்றியா நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்னா என் பக்கத்துல இருந்தே துரோகம் பண்ணுவியா உனக்கு என்ன இப்படி பேசுறீங்க நான் எப்பல இருந்தோ மீனுவல லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு இதுல என்னன்னா பிரச்சனை டேய் என்னதான் குரல் உயருது எனக்கு செத்து போயிடும் போல இருக்க அவனை விட்டுருங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ கர்ணா, எப்போ நமக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரனை நம்ம ஆளுங்க முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. மன்னிக்கிற மாதிரி நடிக்கணும். டேய், அவனை ஏதாவது போட்டு உட்கார வைங்க. எட்டு போடுறா. கோட்டி மேலே ஏறி உட்கார. ஏதோ பண்ணிட்டேன், ஆனா என்கிட்ட பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மன்னிச்சு விட்டுறேன். டேய், நீங்களாம் கிளம்பி போங்கட. கிளம்புடா டேய், போ. உனக்கு கரெக்டா ஒரு வாரம் டைம் தர, அவளோ நீயும் இந்த ஊரை விட்டே போயிடுங்க. அண்ணா அண்ணா அண்ணா, நான் சொல்றதை கேளுண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இங்கிருந்து போங்கன்னு சொன்னா எங்கடா போவோம்? சின்ன வயசுல இருந்து இதே ஊருன்னு கதியா கடந்தோம்னா இங்கிருந்து போக முடியாதுண்ணா. ஒரு தடவை யோசிச்சு பாரு. என் முன்னாடி நினைங்க, உங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன். உனக்கு நான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்கோ. ஒரு வாரம்? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. சரி, யோசிச்சு பார்த்தேன். எனக்கு பிடிச்சப்பெல்லாம் மீனாட்சியை நீயே கூட்டு வந்து விடணும். இன்னைக்கு ராத்திரி போட்டு கிட்ட கூட்டு வந்துரு. என்ன பண்ணலாம் நினைக்கிற? இப்போ ஒரு வாரத்துல இங்க இருந்து போயிடுன்றா. எங்க போறது? இருந்த பணத்தையும் போட்டுக்கு லீஸ் கொடுத்தாச்சு. வேற வழியே இல்லையா? ஒரே வழி இங்க இருந்து போறதுதான். இல்ல, அவங்க கிட்ட போகணும். கூட்டிட்டு போ. யார் வேணான்னு சொன்னா அவன் கேக்கும் போதெல்லாம் கூட்டிட்டு போ. எனக்கும் அவன் புதுசு கிடையாது, அவனுக்கு நானும் புதுசு கிடையாது. இந்த நிலைமை அவனுக்கு புதுசு, அவ்வளவுதான். நீ மூளையோட தான் பேசிட்டு இருக்கியா? அதே மூளை உனக்கு இருந்தா நீ யோசி. நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, யாராவது பயமுறுத்தினா சாகிறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன். அவன் யாரு நம்மளை இங்கிருந்து வெளியே போக சொல்றதுக்கு? நம்மளை பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவனை போக சொல்லு. அவன் என்ன பெரிய கடவுளா? இல்ல, இந்த பேட்டைக்கு ராஜாவா? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு? ஆக்சுவலாக அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸை பற்றி யோசிச்சிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை ஊரை விட்டு வெளியே போயிட்டா அவ ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிடும்,
இல்லனா மீனாட்சிய கருணா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றானோ அப்படி இருக்கணும். கரெக்ட் தான் சார். ஒரு வாரத்துல ஊரை விட்டு போனா எப்படி போவாங்க? போக முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கோட்டி மீனாட்சியை கூட்டிட்டு கருணா கிட்ட போய் தான் ஆகணும். வேற வழி இல்லையே. நாம என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் தேசத்துக்கு சுதந்திரம் வந்துருச்சே தவிர ஏழை மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் வரல சார். என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் மீனாட்சியை கூட்டு வருவானா மாட்டானா? நம்ம அடிச்ச அடிக்கே இன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடுறாங்களா இல்லையான்னு பாரு. எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால விட்டு தொலைச்ச, இல்லைன்னா அவனை இன்னும் வச்சு செஞ்சிருப்பேன். அண்ணா, அந்த கோட்டி நிஜமாவே அந்த பொண்ணை கூட்டு வந்துகிட்டு இருக்கானே? பணத்துக்கு அதிக பவர் இருக்கும்னு நினைப்பாங்க, உண்மையான பவர் பயத்துக்கு தாண்டா. நீ போடா, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரி, கிளம்புறேன். எங்க போனாலும் திரும்பி இங்க தான் வரும். உக்கார், நீ வெளியே வெயிட் பண்ற. நீ வருவன்னு எனக்கு தெரியும்டி. இங்க என்னடா உட்காந்துருக்க? வெளியே வெயிட் பண்ணு. டேய் கோட்டி, நான் கட்டிக்கு போற பொண்டாட்டி, நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன். சீக்கிரமா வேலையை முடிச்சீங்கன்னா வீட்டு கிளம்புவோம். வெக்கமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? ஏய், பயமுறுத்தினான்னு கருணா பயந்துருப்பானா? அவ்வளோ பயம் இருக்கிறவன் ஏன் மீசை எடுத்திருப்பானா? கிருஷ்ணா கொஞ்சம் எந்திரி சார். அது இந்த கர்ணாவோட அட்டாக் பண்ற விதம் எப்படி இருக்கும்? மூணு விதம் இருக்கு சார். முதல்ல யாரெல்லாம் கௌரவமா வாழ்றாங்களோ அவங்க அவமானப்படுத்துவான் சார். ரெண்டாவது வழியில எப்படி எப்படி அவமானப்படுத்துவான்? ஏன் சார் அவமானம்? ஒன்னொன்ன ஷாக்காரிங்க. நீங்க ஏதாவது அவமானப்பட்டிருக்கீங்களா? சாருக்கு என்னடா அவமானம், அவர் மீச ராஜு. சாரி சார். சரி சொல்லு, எப்படி அவமானப்படுத்துவான்? திருட்டு பழி போடுறது, நாலு பேரை விட்டு அடிக்கிறது, குண்டு போட்டு வண்டியை கவுக்கிறது, அதெல்லாம் பண்ணுவான் சார். குண்டு போட்டா அவமானப்பட்டுருவாங்களா? இல்ல சார், யாராவது அதுல மாட்டினாங்கன்னா வலை போட்டு கொன்றுவான் சார். உங்க ஊர்ல கர்ணா மட்டும்தான் வலை போடுவானா இல்ல வேற யாரும் போடுவாங்களா? மத்தவங்க மீனுக்கு தான் சார் போடுவாங்க, இவன் ஒருத்தன் தான் மனுஷனுக்கு போடுவான் சார். அப்படின்னா ஏமேசே கூட கர்ணா தான் சார்.
எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப வரைக்கும் கருணாவை பத்தி கேட்டுட்டு இப்ப என்ன சார் அவமானத்தை பத்தி கேக்குறீங்க? இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோமா இல்ல நீ பண்றியா? வாயை முடிட்டு அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. சரி சொல்ல. இப்போ அந்த கோட்டி அவ்வளவு தூரம் பேசியும் பண்ணியும் கருணா எதுவுமே பண்ணலையா? அது சார் சார் மெயில் வந்திருக்கு சார். ஓகே என்னது சார்? நம்ம கேட்ட இன்ஃபர்மேஷனுக்கு மெயில் வந்திருக்கு சார். ஹார்பருக்கு ரீசெண்டாக சேர்ந்த ஷிப்போட லிஸ்ட் சார் இது. நீ சொல்லு. அப்படி விட்டானா கருணா? அப்போ அரசியல் இறங்கினால சார். இந்த டைமில் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணால் ஏரியாவில் பேர் கேட்டுவிடுன்னு வெளியூர் ஆளுங்களை வர வச்சு போட சொன்னான் சார். வெளியூர் ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சோம்ல, அது ஸ்கெட்சுன்னு நம்ம பசங்களுக்கு தெரியாதுண்ணே, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அந்த கோட்டியை விட்டுருங்க. ஏ மாமா, இப்போ அந்த கருணா அடிபட்ட புலி மாதிரி இருக்கான். என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியல. எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. டேய் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன தண்ணி அப்படி பார்த்துப்பேன்? டேய் இவன் தொட்டியில் இருக்கிற நண்டு மாதிரி, முன்னாடியும் போக மாட்டான், போகிறவங்க காலை பிடிச்சி எழுதிட்டு இருப்பான். அது கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஏரியாவில் சிலை நட போகிறாங்களாம். எல்லாரும் அந்த விஷயத்தில் இருக்காங்க, அவனை கண்டுக்க மாட்டாங்க. எது எப்படியோ போட்டோம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் மேலே கோவப்படுறதை விட நம்ம உசுரோடு இருக்கிறது முக்கியம். அதென்ன, நாங்கள் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உன்னால தாண்டி. அவன் ஹீரோ ஹீரோன்னு சுற்றுன ரோட்டில் இருந்த நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். எப்பவும் இப்படி தான், ஆத்திரத்தில் என்ன பண்ணுன்னு எதுக்கு தெரியாது. நிஜமா இன்னைக்கு பேட்டைக்காரங்க மட்டும் வரலன்னா உனக்கு ஒன்று இருப்பாங்கல்ல? என்னால் தானே உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம், எதுக்கு இந்த ஈகோ எல்லாம்? நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எந்த கோபமும் இல்லை. எனக்கு நீ மட்டும் போதும், நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். அந்த போட்டு காசு போனால் போட்டும், விட்டுடலாம். நம்ம எங்கேயாவது ஓடி போய் ஒரு சின்ன வேலை பார்த்துக்கலாம். பயந்து போய் நீ இந்த முடிவெடுத்தியா இல்லை நிஜமாவே போகலான்னு சொல்கிறியா? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு உன் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழணும் கோட்டி. பயத்தோட வாழ்றதை விட தைரியமா சாகிறதே மேல்னு நீ தான் கிட்ட சொன்ன. எனக்கு ஒன்றும் ஆகாது, என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த ஊரை விட்டு போனாலும் குடும்பத்தோட சேர்ந்துதான் போகணும். ரெண்டு நாள் டைம் கூட, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன், யோசிப்போம். Thank you.
உருவாக்குன இந்த கோவள மக்கள் எல்லாருக்கும் என் குடும்பத்து சார்பாகவோ என் மனசார்பாகவோ என்னோட இதயம் பூர்ந்த நன்றிகள் நன்றிகள். நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்கு இப்ப இந்த கை தட்டலாம்? வாடா வா. என்னோட மகன் கருணா இன்னையில இருந்து அரசியல் இறங்க போறா. ஏ சின்னி இங்க வா. அந்த வர அண்ணா. என்னண்ணா? இந்த சாக்லேட் எடுத்துக்கோ, யோசிக்காத வாங்கிக்கோ. தேங்க் யூ அண்ணா. இன்னும் நிறைய சாக்லேட் வேணுமா? ஆ வேணும்ண்ணா. அப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? ஏய் என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்லையா? போ இங்க இருந்து. நான் சாக்லேட் கொடுத்தா உனக்கு என்னடி? ஏய் சீ போன் சொல்லிட்டு இருக்கல சின்னி, யார் சாக்லேட் கொடுத்தாலும் வாங்குவியா? அறிவில்லையா உனக்கு? இந்த மாதிரி விஷயம்லாம் இன்சூரன்ஸில் காமன் தான். ஏஜெண்டாக நான் நிறையா பண்ணியிருக்கேன்ல. டெத்து சர்டிஃபிகேட் இல்லாமல் இன்சூரன்ஸ் பண்ண கொடுப்பாங்களாங்க? சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. உனக்காக நான் ஏதாவது பண்ணுறேன். அதெல்லாம் சரி, அடுத்த வாட்டி வரும்போது டீ மட்டும்தானா இல்லை பூரி மசாலா ஏதாவது தருவியா? ஒருவேளை உன் புருஷன் திரும்பி வந்துட்டான்னா? அதுக்கு மேலே வேற என்னங்க தேவை இருக்கு? அப்படின்னா என் வேலை போயிடுமே. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்துட்டா உங்க பணத்தை எப்படியாவது கட்டிடுறேங்க. வேணாம் வேணாம், அது எனக்கு ரொம்ப ரிஸ்க் இல்ல. அதுக்கு எனக்கு தேவையானதை நிறைவேற்றி வைக்கலாம்ல. உங்க தேவை தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை என் புருஷன் திரும்பி வந்துட்டான்? நீ சரின்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தனியா வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு மரியாதை இந்த நாட்டிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். மாமா. ஏண்டி வீட்லயே இருந்தேன்னு சொன்ன? கேட்க மாட்டேன். இன்னொரு வாட்டி படியை தாண்டி வெளில போன காலை உடச்சு வீட்டில் உட்கார வச்சிருவேன். எதுவும் ஆகல சுஜாதா, சின்ன பொண்ணா இருக்கிறதுனால வெளியே போய் விளையாட கூடாத. நீ சும்மாரு மாமா, இப்ப பொம்பளை பிள்ளைங்கள பெரிய மனசு ஆகிற வரைக்கும் கூட விடுறதில்ல. சில பெரிய மனுஷங்க பொம்பளை பிள்ளைங்கள பெத்ததுனால நம்ம தானே மாமா ஜாக்கிரதையா இருக்கணும். அது இருக்கட்டும். இவர் யாரு? இவரா? இன்சூரன்ஸ் ஏஜென்ட். வாசு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செஞ்சிருந்தார்ல. டெத்து சர்டிபிகேட் இல்லாம ஏதோ பண்ணி பணம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. என்ன பயங்கரமா இருக்கும். என் மாமா 14 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. மர்டர் கேட் எல்லாம் ஈஸியா பண்றாரு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துருவாரு. ஏதாவது தேவைப்படுமோ? ஐயா அந்த மாதிரி தேவையெல்லாம் எனக்கு இருக்குங்க. ஒரு கிளம்பு கேட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பேப்பர் ரெடி ஆனது நானே உங்களை கூப்பிடுறேன் சுஜாதா மேடம். ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இதெல்லாம் பழகிடுச்சு மாமா. டீ போட்டு தட்டுமா? வேணாம் வேண்டாம், ஏறினது இறங்கிடும்.
இது மூலமா எண்ணூர் ஹார்பர்ல இருக்கிற 700 போட்டையும் அந்த போட்ல இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் இந்த வருஷம் ஏலத்துக்கு விட ஆரம்பிக்கலாம். இப்ப அதெல்லாம் என்னத்துக்கு, எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, அங்க போட்டு போறேன். எப்ப பார்த்தாலும் கர்ணாவே ஏலத்தை எடுக்கிறது, மார்க்கெட்டுக்கு வர பொருளை அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்குறது. இனி இது நடக்க கூடாது. என்னடா திமுரா, அண்ணன் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை போட்டு ஏலம் எடுக்கலான்னு இருக்கோம், அவ்வளவுதான். ஆமா சார், இந்த வாட்டி ஏலத்துல உங்களுக்கு பதிலா இன்னொரு பேரும் வந்திருக்கு. நிறுத்தி வைக்கிறோம், சில போட்டோட விவரங்கள் வர வேண்டி இருக்கு, அது வந்த உடனே ஒரு வாரத்தில் இந்த ஏலத்தை திரும்ப நடத்தலாம். தெரியல, ஒரு ராத்திரி முழுக்க நல்லா ஊர்ன உடனே அடுக்கடுத்த நாள் இப்படி கிடக்கிறதெல்லாம் வாயில போட்டு முழுங்கி பாக்குற இடத்துல படுக்கிறதுனாலதான் உடம்புல சொறி வண்டி எங்கிட்ட வந்து நிக்கிற. இண்டா இத காலையில வாயிலிருந்து வெளியெடுத்து போட்டு வாயில இருக்கிற எச்சியோட தண்ணியை விட்டு முழுங்கு. நேத்து ஒரு மருந்து கேட்டேன், ரெடியா இருக்குதா? ரெடி பண்ணிட்டேன். இந்த வயசுல இந்த மருந்து வச்சு என்ன பண்ணுவ? அவசியப்படுறது இந்த வயசுல தானா? என்ன உற்சாகமா இருக்க, யாராவது கிடைச்சிட்டாங்களா என்ன? ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிக்கிறேன், அந்த மருந்தை கொடு. இத பால்ல கலந்து குடிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் ராட்டரி போறா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஐயோ அவ்வளவு பவரான்னு என்னண்ணா, இது எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க தெரியுமா உனக்கு? தெரியுமா? நீ கூட யூஸ் பண்றியா? யூஸ் பண்ணுவேன். இங்க வா, இங்கிலீஷ்ல இத வயாகிரான்னு வாங்க, இங்க கோக்ரான்னு வாங்க, நம்மள்தான் காப்பி அடிச்சுட்டாங்க. ஏதோ ஒன்று போடுறா. மொத்தமா போட்டு சாப்பிட்டேன்னு வையே, அப்புறம் இடுப்பு கீழே வேலை செய்யாம போயிடும். ஆனா கை இருக்குல்ல, அது இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடும். நான் என்ன பாத்துக்கிறேன், நீ உன்னை பாத்துக்க. அவுட் ஆஃப் டேஞ்சர், உள்ள இருக்காரு. அதிகமானதுனால ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வீல் சேர் தான் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. இது ஹாஸ்பிட்டல்.
ஆனா அடிக்காதீங்கண்ணா, நான் சத்தியமா ஒண்ணு பண்ணலண்ணா, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லண்ணா. நீ பாத்துருக்கணும் இல்லடா, எப்பவுமே நீ அப்பா கூட தானே இருந்திருக்கணும். எப்பவும் அப்பா தானே கலந்து பாரு. ஆனா ஆனா வயகரம் மருந்து வாங்க ஆயுர்வேத டாக்டர் கிட்ட போனப்போ சாமி எல்லா மருந்தையும் வாங்கிட்டு போனதா டாக்டர் சொன்னார்னா, அதே மாதிரி சாமி சந்தேகப்படுற மாதிரி நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்தாருனா. அவனை விடக்கூடாது, மொத்த ஏரியாவும் பார்த்து பயப்படணும். சரி, மாமா ஜே மாமா கேந்திரா இந்தா போன எதுக்கு ஆஃப் பண்ண? என்னாச்சுரா? அப்பாவோட நிலைமை சரியில்லடா, பாட போலாம். எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்த கிடப்பாடுறா, விட்டதல்ல. சாமி செத்ததுக்கு அப்புறமா கோட்டி என்ன பண்ணா? கோட்டி ஏதாவது ஒன்னு பண்ணலாம்னு நினைச்சப்போ மீனாட்சி கை விட்டுட்டா சார். மீனாட்சி கை விட்டுட்டாளா? மறுபடியுமா? எல்லாரும் கேன நினைச்சாளா இல்ல அவ மென்டலா? என்ன பண்ணா? கருணா கோட்டி ஏதாவது பண்ணிடுவான்னு கருணாவுக்கு போன் பண்ணிட்டா சார். கருணா, நான் தான் மீனாட்சி. என்னடி சடனா ஞாபகம் வந்திருக்கேன்? இது வரைக்கும் நடந்தது எல்லாமே போதும். இப்போ உன்கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுடு. தெரியும்ல ஜனங்களோட பார்வைக்கு போலீஸ்காரனும் போஸ்ட்மேனும் ஒண்ணுதான், ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. அவங்களும் காக்கி தான் போடுறாங்க, நாமளும் காக்கி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க நமக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இல்ல. அந்த நம்பிக்கையை நான் தரப்போறேன்.
இப்போ கோட்டியோட அப்பாவை கருணா கொண்டுட்டான்னு சொன்னாங்கல்ல? ஆமா சார். அப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல? ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா என்னைய இவ்வளவு கேஸ் இருக்கும்போது? பகிரங்கமா உயிர் எடுத்திருக்காங்க. சாமியை கொலை பண்ணிட்டாங்கன்னு இவன் சொல்றான் சார். ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரிஜிஸ்டர் ஆகல சார். கேஸ் போட்டா மட்டும் என்ன சார் நடக்க போகுது? அந்த சிலைகிட்டே உணவு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த சிலை கீழே ஒரு பொண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது கீழே கூட ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானு எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார். இது என்னையா வீரபத்ரன் தான்னு நினைச்சேன். அவன் சிலைக்கு கூட ஒரு கதை இருக்கா? அது சிலையா இல்ல சமாதியாயா? எல்லாரும் பேசிக்கிட்டு போது கேக்குறதுதான் சார். எனக்கு கூட சரியா தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் என்ன சார் பண்ண முடியும்? இப்ப வரைக்கும் டிவி நியூஸ் சேனல்ல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு தேவையானதை சொல்ல. எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்க பாரு, அந்த சிலை நமக்கு ஒரு பக்கா எவிடன்ஸ்டா. உனக்கு தெரிஞ்சத சொல்ல சொல்ல. எங்க ஆர்பர்ல பசங்க ஒரு வாட்டி சரக்கு அடிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க சார். யார்கிட்டயும் சொல்ல வேணாங்க. அது ஒருவேளை வெளில தெரிஞ்சா கர்ண ஆளுங்க கொண்டுடுவாங்கன்னு பயம் சார். அந்த சிலைக்கு கீழே போனா கிடைச்சா கண்டிப்பா கர்ண மாட்டுவான் சார். இன்னொரு விஷயம் சார், அந்த வாசுவை கொண்டு சிலைக்கில தான் புதைச்சாங்கன்னு பசங்களாம் சொன்னாங்க சார். இந்த வாசு யாரு சார்? காலையில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சு இல்ல சார், சுஜாதா. அதோட புருஷன் தான் கர்ணா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தவன். கிருஷ்ணா சார், தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சு பல வருஷம் ஆச்சு, ஆனா அது ஏழைங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொன்னல. அந்த ஏழைங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வா வாங்கி தரலாம். ஓகே சார். இப்பவாது சர்டிபிகேட் கிடைக்குமா சார்? டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரதுக்கு இன்னும் 3 நாள் ஆகுமா? ரிசல்ட்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா எங்க ஆளுங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. புருச செத்தும் கண்ணில் தண்ணி வரலன்னு பாக்குறீங்களா? நம்மள நல்லா பாத்துக்கிற புருச ரெண்டு நாள் வீட்டுக்கு வரலன்னா போன் பண்ணாம போனா அவ்வளவுதான். போன மாதிரிதான் எப்பவோ தெரிஞ்சிடும் சார். அதுவும் உங்களை மாதிரி ஆபிசர் இருந்தா. கண்ணு கூட எத்தனை நாள் சார் அழும்? வேற வேற வேலையும் இருக்கும்ல. அடுத்த முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது பாப்பாவையும் கூட கூட்டிட்டு வாங்க. தைரியமா வளருவா. சரோஜனா, இப்ப கோவில் குப்பத்துக்கிட்ட இருந்து பேசுறேன். எங்க ஏரியாவுக்கு நடுவுல இருந்த வீரபத்ரா சிலையை உடைச்சு பார்த்தப்போ, இதுவரைக்கும் மதுரை சிட்டிக்கு டிஜிபியா இருந்த நம்ம மீசை ராஜு இன்னைக்கு நம்ம ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியும். வந்த உடனே கோவலம் குற்றவாளிகளை பயமுறுத்துற மாதிரி நம்ம மீச ராஜு சார் வந்துட்டார். வாங்க வாங்க பின்னாடி ஏகப்பட்ட
போயிட்டு. ஓகே சார். சார் 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 காலங்காத்தால வந்தேன் சார். ஒரு நாள் பழப்பே போயிடுச்சு சார். ப்ளீஸ் சார், விட்டீங்கன்னா நான் போவேன் சார். எங்கடா போக போற சார்? ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் போ சார். கர்ணால் என்ன ஸ்டேஷன்ல பார்த்தா கொன்றுவாங்க சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கறேன், என்ன விட்டுருங்க சார். ஸ்டேஷன்ல ஏறு, அங்க என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்க சார். என்ன நடந்துச்சுன்னா எனக்கு என்ன சார், என்ன விட்டீங்கன்னா நான் போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார். இவனை கூட்டிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போறேன் சார். பயந்து ஓடி போயிருவான் போல. சார் 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 ஒரு நிமிஷம் கொஞ்சம் வரமா நிறுத்துங்க. ஹலோ. அம்மா சொல்லுமா. போய் ஒரு நாள் தான் ஆகுது, இவ்வளவு சீக்கிரமா எப்படி பிடிச்ச? இன்னும் பிடிக்கலமா, ஆனா கொஞ்ச நேரத்துல அவனை பிடிச்சிருவேன். எல்லாம் நீ நினைக்கிற பிளான் படி தானே நடந்துட்டு இருக்கு? எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகேப்பா, வச்சிடுறேன். எங்க அப்பா கருணான்ற பொலிட்டிஷியனோட எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாரு. உங்க அப்பாவுக்கு புத்தி இருக்கா இல்லையா? ரவுடி உனக்கு எதுக்கு கட்டி வைக்கணும்? இப்ப அப்பாவுக்கு போலீஸ் விட ரவுடி தான் பெட்டர்ங்கற ஃபீலிங்க. அது இல்ல ஆன்ட்டி, எங்க அப்பா போலீஸோட பொலிட்டிஷியன்ஸ்க்கு தான் பவர் அதிகம்னு பாக்குறாரு. அதனால தான் இந்த பொலிட்டிக்கல் மேரேஜ். உங்க அப்பாவுக்கு போலீஸ் வேலைனா பிடிக்காது. நீ உங்க அப்பா சொல்லாம வரவும் மாட்ட. இப்ப என்ன பண்றது? அப்படினா ப்ரூவ் பண்ண. அந்த கருணாவை விட போலீஸ் ஆபீசர் தான் பவர்ஃபுல்னு ப்ரூவ் பண்ண. அது ஒண்ணு அவ்வளவு சிம்பிளா இல்ல. ஆனா மேரேஜ்க்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்றேன். தெரியல சார், என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது. ஹார்பர்ல இருக்காரு என்னவோ, போன் கூட போக மாட்டேங்குது சார். சார், இந்த மூணு போன் தான் கிடைச்சது. கருணா வீட்டில் இல்லை சார். அஜய் சார், இந்த மூணு போன் யாருது, எப்படி இங்க வந்துச்சுங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே சார். அப்படியே கிருஷ்ணனை கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்க. யா ஷோர் சார். கொஞ்சம் அவர் நம்பர் தரீங்களா சார்? உங்கள் ஸ்டேஷன் சிஏ நம்பர் உங்ககிட்ட இல்லையா? அவர் எங்கள் ஸ்டேஷன் சிஏ இல்லையா சார்? காலையிலேருந்து என் கூட தானே இருந்தார். உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் பர்சன் நினச்சா சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது கூட அந்தால் தானேயா? நீங்கள் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பேசிட்டு போனார் சார். என் பேர் கிருஷ்ணா, திருவான்மையூர் பிரான்ச். நாளைக்கு மீசராஜு சார் ஜாயின் பண்ண போறாரு. அவர் பர்சனல் கேஸ் விஷயமா ஸ்டேஷனுக்கு விசிட் பண்ண வர போறாரு. சாருக்கு எந்த டவுட் வந்தாலும், எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும். டெஃபினட்லி. உங்களுடைய எஸ்எச்ஓ யாரு? இன்ஸ்பெக்டர் பிரசாத் சார். ஒன் வீக்கா சிக் லீவ்ல இருக்காரு. நானும் அவர் தான் டியூட்டி பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நீங்க பர்சனலா ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்கன்னு நினைச்சா சார்? ஆக்சுவலா மார்னிங்ல இருந்து பிரஸ் மீட் வரைக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும்? ஃபுட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். முதல்ல அந்த ஃபேக்ஸ் யாருன்னு தெரியும், சீக்கிரமாங்க. ஓகே சார். சார், கடைச்ச மூணு நம்பரில் ஒரு நம்பர் கருணா பேரில் இருக்குது, மீதி ரெண்டும் மீனாட்சி அண்ட் கோட்டி பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார். கருணா அவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணுறேனான்னு தெரியலையே. கிருஷ்ணாவுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இந்த ரெண்டு நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். ரெண்டு நாளாக சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல சார்.
பேருக்காக கொடுத்துருக்கோம், இன்னும் வரல சார். அந்த முத்தைய வர சொல்ல. அவன் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணல சார். எந்தைய புடுங்கிட்டு இருக்கீங்க நீங்க? டூ டேஸா ஒரு ஃபேக் சிஐ உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, முக்கியமான தகவலையும் எடுத்தவே இல்ல. அப்புறம் என்ன? நீங்க நீங்க அதான் மூணு நாள் ஆகுன்னு சொன்னல. என் தங்கச்சியும் கோட்டியும் போட்டை பாக்குறேன்னு போனாங்க சார். மத்தியானத்துல இருந்து போன் பண்ணிட்டு இருக்க, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ என்ன ஆயிருக்கும்னு பயமா இருக்கு சார். சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க? புது போட்டு ரெண்ட்டு கெடுக்கிறோம், பார்க்க போறோம்னு சொன்னாங்க சார். கோட்டி துணைக்கு போயிருக்கான், வந்துடுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப என் புதுச விஷயத்த மீனாட்சிட்ட சொல்லலான்னு போன் பண்ணா எனக்கு பயமா இருக்கு சார். டோன்ட் வரி, அவங்க ரெண்டு பேரோட போனும் கருணா வீட்டுல ட்ரேஸ் ஆயிருக்கு, கிடைச்சிருவாங்க. கருணா வீட்லயா? அவங்களை என்ன பண்ணாங்க சார்? பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அவங்க கிட்னாப் ஆயிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். அவன் நல்லவனே கிடையாது சார், இவங்க மேல கோபமா இருக்கான், அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அது சரி, அந்த கோட்டி ஃப்ரெண்டு முத்தையா, அவன் உங்களுக்கு தெரியுமா? முத்தையா? ஐயோ, அவன் கோட்டியோட ஃப்ரெண்ட் இல்லை சார். கருணா ரைட் ஹேண்டு, எப்பவும் அவன் கூட தான் இருப்பான். வாட்? அப்போ கருணாவோட ரைட் ஹேண்டா? அப்போ கருணா டைரக்டா எனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கானா? இது கரெக்டான ஒரு ஜோக் இல்ல. கீப் மீ அப்டேட்டட் ஆன் தி ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஓகே சார். சார் சார், என்னையா சொல்லி தொல? உங்களுக்கு கொல்றதுக்காக கருணா பீகார்ல இருந்து ஒரு பர்சன் ஹையர் பண்ணி. கிண்டி பிரிட்ஜ் கிட்ட ரெகுலர் செக்அப்ல மாட்டிருக்கான், அவனை நம்ம ஆளுங்க என்கொயரி பண்ணிருக்காங்க சார். மீசராஜ் எது கொல்லணும் நினைச்சா? கருணா தான் இந்த ஆர்டர் கொடுத்தான் சார். அப்புறம் என்னாச்சு? கமிஷனர் ஆஃபீஸ்ல கொல்ல சொல்லி என்ன சொன்னான், ஆனா அவரு வரல. உங்களுக்கு மீசே இல்லாதனால அவனுக்கு அடையாளம் தெரியல சார். அதனால்தான் அவன் பிளான் ஃபெயிலா இருக்கு சார். சார் சார், என் ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? கருணா எனக்கு கால் பண்ணா. உனக்கு பண்ணானா? உன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்பிருக்கல, ஜாக்கிரதையா இருக்க சொல்லு அப்படின்னு மிரட்டா. எனக்கு என்னமோ டென்ஷனா இருக்கு, நீ ஜாக்கிரதையா இரு. அவனுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல, அவன் நம்பரை கொஞ்சம் எனக்கு அனுப்பிவை. அஜய் சார், உனக்கு ஒரு நம்பர் சென்ட் பண்றேன், இமிடியட் அட்ரஸ் பண்ணு சார். கோ கோ கோ. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்க வீட்டுக்கு போங்க, அதுக்குள்ள ஏதாவது எங்க ஆளுங்களே கால் பண்ணுவாங்க. ஓகே. கருணாயகனை கொலை பண்ண ட்ரை பண்றது, ஃபேக்கான ஆளுங்களை அனுப்புறது, கவிதாவுக்கு வார்னிங் கொடுக்கறது, என் மிஸ்ஸை எடுத்து என்கிட்ட பாலாட்டு. நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். லெட்ஸ் கோ. என்னமா? டேவிட் இருக்கானா? வெளியே போனாமா? இன்னும் வரலையே. அண்ணே, டேவிட் பாத்தீங்களா? பார்க்கலையம்மா. ஹலோ. ஹலோ, எங்கடா போய் தொலைஞ்ச? கோட்டி மீனுவ கருணா கடத்திட்டானு போலீஸ் சொல்றாங்க, நடக்கிறது பார்த்தா பயமா இருக்குடா. நீ எதுக்கு கவலைப்படாத, உடனே சீதாமன் கோயிலுக்கு பின்னாடி வந்துரு, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத, சீக்கிரமா. டேவிட்,
டேவிட், ஹே டேவிட், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன சார் இங்க இருக்கீங்க? உங்களை எல்லாரும் அங்க ஸ்டேஷன்ல தேடிட்டு இருக்காங்க சார். நீ பயப்படாதம்மா, போக போக உனக்கு புரிய வரும். அவரும் நம்மால் தான், எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. கருணா அவங்களை கடத்திட்டான்னு நான் பயத்துல இருந்தா நீ எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு சொல்ற? கிட்னாப் பண்ணது கோட்டியும் மீனாவும் கிடையாது. கருணா அவங்களை கிட்னாப் பண்ணல, நம்ம ஆளுங்க தான் கருணாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. கருணாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். ஐயோ, அவனை எப்படிடா கிட்னாப் பண்ணீங்க? கருணா, நான் தான் மீனாட்சி பேசுறேன். நடி, சடனா நியாயம் வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். ஆனா கோட்டியை எதுவும் பண்ணிடாத. அப்படின்னா இப்பயே வந்துரு, நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு. நடி, புது இடமா இருக்குன்னு பாக்குறியா? செட்டப் நல்லா இருக்குல்ல? ராத்திரி பழனஞ்சி இடத்துல நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட இதுக்காக கஷ்டப்படலன்னா எப்படி? வா. என்னடி வாடி? எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. ஏதோ ஒரு நாளை முன்னிட்டு உங்க அப்பாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறதுனால அவருக்கு பதிலா என்ன ரிலீஸ் பண்ண வச்சாரு? உங்க அப்பா பெரிய மனுஷன்ப்பா, அநியாயமா அந்த கருணா அவரை கொன்னுட்டான். உன் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கருணா கிட்ட பிரச்சனையான விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. உனக்கும் மீனாட்சிக்கும் இந்த ஊர் பாதுகாப்பு கிடையாது. என் கூட என் ஊருக்கு வந்துரு. ஒருவேளை நீ இங்க இருக்கணும்னு நினைச்சா கருணாவை அரெஸ்ட் பண்றதுக்கு மீசராஜ்னு ஒரு ஆபீசர் வராரு. அவரை மீட் பண்ணா உனக்கு ஏதாவது உதவி செய்வாரோ என்னவோ. ஏன்னா கருணா மீசராஜ் லவ் பண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மீசராஜு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓ விஷயத்த மீசராஜு கிட்ட சொன்னா உனக்கு ஏதாவது உபயோகமா இருக்கலாம்ல? கோட்டி, அவங்க சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க கருணாவை பார்த்துப்பாங்கன்னு நீ சும்மா விட்டுறாத. ப்ளீஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எங்கேயாவது போயிடலாமே. நீ வெளியில் போகிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு பயமாக இருக்கு. என் பேச்சை கேள. ஆமாம்மாம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயா போயிடுங்க. அந்த கருணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். மீசராஜும் கருணாவும் என்னென்ன ஆகிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு? சரிடா, போகிற இடத்துல கருணா மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அங்கேருந்து கிளம்பி போகணுமா? வாழ்வா சாவோ இங்கிருந்தே பார்த்துப்போம். அர்ஜெண்டா வர சொன்னேன், என்னாச்சு? மதுரையிலிருந்து வந்த போலீஸ் ஆஃபீஸர் மீசராஜு கருணாவை ஏதாவது பண்ணிடுவார்னு சொன்னீங்க. ஆனா மீசராஜு சிட்டிக்குள்ள வந்த உடனே கொள்றதுக்கு கருணா ஸ்கெட்ச் போட்டிருக்கான். என்ன விட்டுட்டு அவர் மேல போக்கஸ் வச்சிருக்கான். உனக்கு எப்படி இது தெரியும்? கருணாவோட ரைட் ஹேண்ட் முத்தையா. டிசிபி மீசராஜு கொன்னே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் பொழைக்க கூடாது, அவ்வளவுதான். கோட்டி, உனக்கு நடந்ததும் எனக்கும் நடக்கலாம். கருணா அவன் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீ? பண்ண போலீஸ் ஆஃபீஸரை கருணா போட்டுட்டானா, அடுத்தது உன்கிட்ட தான்டா வருவான். அது இன்னும் ரிஸ்க் மாமா. அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன்.
நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம். கர்ணா மீசராஜுவை கொல்றதுக்கு முன்னாடி மீசராஜு கர்ணாவை கொல்ற மாதிரி பிளான் பண்ணணும். கர்ணாவை கொல்றதா? மீசராஜு இங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கர்ணாவை கிட்னாப் பண்ணணும். கர்ணாவை கிட்னாப் பண்ணா மீசராஜுவை காப்பாத்தலாம். ஆனா கர்ணனை எப்படி கொல்றது? மீசராஜு மானத்தை வாங்கி கர்ணா தான் அப்படி பண்ணா நம்ப வைக்கணும். மானத்தை வாங்குறதுன்னா மீசராஜுவோட மீசை எடுத்துடணும். ஆபீசரோட மீசை எடுத்தது நீங்க தானா? நம்மளால 24 மணி நேரம் கர்ணாவை கிட்னாப் பண்ண முடிஞ்சதுனா மீசராஜு என்ன பண்ணணும்னு நாம டிசைட் பண்ண முடியும். ஹலோ, என்னடி மதுரையில இருந்து பாய் ஃப்ரெண்ட் வரச்சிருக்க போல இருக்கு. காலையில இருந்து என்ன படிக்க அலப்புற பண்ணிட்டு இருக்கா? கருணாவை மீசராஜ் என்கவுண்டர் பண்ணலன்னா நம்ம எல்லாரையும் கருணா கொண்டு. டேய், எதுக்கு இப்படி பண்ண? தப்பு பண்ணிட்டு கிட கோட்டி, என்ன விட்டனா பொழைச்சிருவேன். இல்லைன்னா என் கிட்ட வேலை பார்த்தவன் கூட பார்க்காம ரெண்டு பேரையும் கொன்னுடுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ராத்திரி கூட்டிட்டு வர சொன்னேன். ஆக்சுவலா உனக்கு இந்த நிலைமை வரதுக்கு யார் காரணம் தெரியுமா? உனக்கு வரப்போற பொண்டாட்டி மீசராஜுவை தெரியுமா உனக்கு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரு தான் இந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு எங்களை காவலுக்கு வச்சிருக்காரு. எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணா கொண்டுட்டாரு. கொல்ல சொன்னானா? கோட்டி தப்பு பண்றடா. எங்க ஏரியால எங்க வீட்டுல நாங்க இருக்கணும்னு நினைச்சோம். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அவன் யாரு நம்மள இங்க இருந்து போக சொல்றதுக்குன்னு நான் கேட்டேன். அவன் யாரு? யார் நீ? பணம் இருக்கிறவா? அவ்வளவுதான். உங்களை கூட பணக்காரன் ஆக்கிடுறேன்டா.
என் பேச்ச கேளு. உனக்கு வேணும்னா நம்ம கம்யூனிட்டியில உன்னை பிரசிடென்ட் ஆக்கி விட்டுறேன். நீங்க ராஜா மாதிரி இருக்கலாம், அந்த மீசராஜ வலையில மட்டும் விடாதீங்க. கோட்டி, நம்ம பேட்டையில நமக்கு நடுவுல அவன் யாரா வர்றதுக்கு? டேய், நீ என்ன கொன்னன்னு வச்சுக்கோ, மீசராஜ உன்னை விட்டுவான்னு நினைக்கிறியா? உன்னையும் கொன்னுடுவான். டேய், நான் பொழைச்சாதான் உன்னாலையும் பொழைக்க முடியும். கோட்டி, மீசராஜ உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. சொல்றத கேளு, கட்ட கழட்டி விடு ப்ளீஸ், சீக்கிரம் கழட்டி விடுறா. என்ன கொலை பண்றதுக்கு அவ்வளோ ஈஸி நினைச்சியாடா? என்ன கட்டி போட்டு கொலை பண்ண சொன்னா? இப்ப வர சொல்லுங்க இந்த மீச ராஜு. லொகேஷன் என்னன்னு ஏதாவது தெரிஞ்சதா? சிக்னல் நம்ம இந்த ஏரியா தான் சார் காட்டுது, பட் எக்ஸாக்டா எங்கன்னு தெரியல சார். கர்ணா வேண்டாம், அவனை விட்டு, அவனை விட்டுன்னு சொல்றேன். அவனை விடு, அவனை விடு, விடு அம்மா. யாரோ ஃபோன் பண்றாங்க. ஹலோ, ஹலோ அக்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? மீனாட்சி, நீ அதா? நான் தான் மீனு. போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கருணாவோட பழைய குடோன்ல இருக்கோன்னு சொல்லணுக்கா. ஹலோ, 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 நான் பேசுறது கேக்குதா? போனை கொடு. ஹலோ, ஹலோ அக்கா, லேட் பண்ணாதக்கா, போலீஸ்க்கு உடனே கால் பண்ணு. ஹலோ அக்கா, சொல்றது கேக்குதா? உடனே மீசராஜுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ அக்கா, அக்கா. யாரு மீசராஜு? சொல்லு, என்ன சீடா வந்து பேசுமா? ஏய், விடுடா. ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். கோ பேக், கோ பேக், கோ பேக். இதுதான் ஒரிஜினல். கோட்டி கிட்ட ஒரு டூப்ளிகேட் கன் இருக்கு. கருணா அதை வச்சு சுட்டானா, நைட் அந்த சவுண்டை கேட்டு மீசராஜு கண்டிப்பா அங்க தான் போவார். ஒரிஜினல் கன் மாத்தி வச்சிருக்கேன். ஓகே சார். மீசையை எடுத்ததால நல்லதுதான் நடந்துச்சு.
அந்த ப்ரொஃபஷனல் கில்லர் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். கருணா தான் என் மீசி எடுக்க காரணமா இருந்தா கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு நம்மே. ஷிட், அப்படி நான் மீசி எடுத்தது கருணா இல்ல, அப்ப அது யாரா இருக்கும்? மடியாதது தலையெழுத்திலே தலையறக்காது, எதிரொலிக்கு தலையிருக்காது. நீ நீட்டின சாரமே நான் போகிற பாதையே, கண்ணில் இவன் பயத்தையே காட்டிடுவானே. உன் சாவினை நேரிலே பரீட்சையுமே செய்யடா, யமனே இங்கு வந்தாலும் நானே நாயகனே. ஏகாந்த நிலையினை பார்ப்பதே, ஏகாந்த நிழலை சேர்வதே, அதன் சேரும் மடங்காத வீரனடா. என்னிடத்தில் உனை போன்ற ராஜனே, ஜகஜால பேட்டைக்கு வீரனே, கடிவாளம் இல்லாமல் ஓடும் காடும் மாறும் எல்லாம் நானே. Okay, we are here to prove, as I say, this is just a game, game called life. I don't care about who you are, to the point you don't cross my way, you go so far. Don't come and, come and mess my plan, or I'm gonna mess you up and hurt you, man. So I just wanna let you know that now I'm here to stay. I don't want to lose the battle, I'm alive today. அகவே விதி அணையாதது, முகமானது மடியாதது, தலையெழுத்திலே தலையறக்காது, எதிரொலிக்கு தலையிருக்காது. நெருப்பு நீயானால் நீரும் நானேடா, உப்பு மேலே இருக்கும் நீரோ உனக்கே தெரியாதுடா. பயமும் நீயானால் பதிலும் நானேடா, பயமே உனக்கு இருந்தா கூட பகையை தீர்க்க நான் தான்.